வணக்கம். நாம் வந்து இப்போ விக்கி மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விக்கி மூலத்தில் வந்து நிறைய பயனர்கள் வந்து பங்களிப்பு செயலில் வரக்கூடிய ஏதோ தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதை வந்து எளிமையாக செய்யலாங்கிறதுக்காக இது இந்த பதிவு பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு அச்சு பக்கம் இல்லைங்களா, உங்களோட அச்சு பக்கம் இதை வந்து செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி கொண்டாந்துருக்காங்க. ஆனால் அதுக்கு இவ்வளோ குறியீடுகள் கொடுக்க வேண்டியதில்லை. இங்கே எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் வந்து இது இது மாதிரி இங்கே சென்டர், இத்தனை சென்டர், இங்கே ஒரு சென்டரு, இங்கே ஒரு சென்டரு, இங்கே ஒரு சென்டரு, இப்படிலாம் தேவையில்லை. அப்புறம் போல்டு, இங்கே ஒரு போல்டு பண்ணியிருக்காங்க, இங்கே போல்டுக்கு இப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இப்படிலாம் வந்து பல குறியீடுகள் நம்ம போட வேண்டியதில்லை. எளிமையாக நான் சொல்கிறேன். இந்த பக்கத்தை திறந்து காமிக்கினப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குது. அது மாற்றம் பண்ணியிருக்கேன் நான். என்ன மாற்றம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது இது மாதிரி நிறையா குறியீடுகள் இருந்த பக்கத்தை இது மாதிரி குறைந்த குறியீடுகள்னு நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இதில் இங்கே ஒரே ஒரு சென்டர் போல்டு அப்படிங்கிறது என்ன நடுவில் கொண்டாரோ தடிமனம் ஆகும், அதோட குறியீடு அது ஓப்பனிங் டேக்குமாங்க. முதல்ல அது போடணும், கடைசியாக இது போடணும். இதுக்கு நடுவில் எது இருந்தாலும் அது வந்து நடுவுலையும் போல்டாகவும் மாற்றும், சரிங்களா, தடிமனாகவும் மாற்றும். சரி, இப்போ வந்து அதே மாதிரி எக்ஸ்எக்ஸ் லார்ஜர் இது எல்லாத்தோட பெருசாக இருக்கிறாங்க. இதை போட்டுக்கிட்டு நான் இதை இதை மட்டும் போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நடுவுலையும் தடிமனாக வர்றதுக்கு பண்ணியாச்சு. இப்போ இதை டிஹெச்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மேலே கொஞ்சம் இடம் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் தலைமையாசிரியர் கீழே கொஞ்சம் இடம் இருக்குல்ல, டிகேசன்முத்துக்கு நடுவில், அதுதான் டிஹெச்ஆர் 4EM. அந்த 4ங்கிறத 10 மாத்திரைங்கன்னு அதிகமாகும். அதாவது டிகே சண்முகம் இருக்குல்ல, அதுக்கு அபயோகத்துக்கு கீழே நிறைய இடம் இருக்கு இல்லையா, அதனால் நான் 10 போட்டிருக்கேன். இப்படி போட்டுட்டு இந்த அபயோகத்துக்கு கீழே சில பேர் பிஆர்னு போடுறீங்க இப்படி, சரிங்களா. இந்த பிஆர் வந்து தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு எம்டி லைன் கொடுத்தீங்கன்னா புது லைன் வந்து பிரேக்னு தான் அது அர்த்தம் அது, சரிங்களா. இப்படி போட்டிங்கனாவே இப்படி எளிமையாக வந்துடும் அந்த பக்கம். அதாவது குறைவான குறியீடுலேயே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வடிவம் வந்துடும். அது இவ்வளோ தான் எழுதியிருக்கேன் நான். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த வடிவம் எப்படி இருக்குது பாருங்கள், இல்லைங்களா. ரொம்ப நேரம் செலவாகும், ஒப்பிடும்போது ஒரு 10 நிமிடம்னாச்சும் உங்களுக்கு அதிகமாக செலவாகும். இதுமாதிரி குறைவான குறியீடுகளை பயன்படுத்தி பங்களிப்பு செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். ஏன்னா நம்ம நிறைய நூல் செய்ய வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம நேரம் முக்கியம். நம்ம